எல்லா புகழும் இறைவனுக்கே. சபரிமாலா என்ற சமூக ஆசிரியராகிய நான் அன்புமகள் அனிதா இறந்த பிறகு நீட் அப்படிங்கிற தேர்வுக்கு எதிராக பார்த்துட்டு இருந்த ஆசிரியர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நடந்து கொண்டிருந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக வீடு திரும்பாத போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு 3 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பிள்ளைகளை தொடர்ந்து சந்தித்து பிச்சை எடுத்து பயணப்பட்டு பல்வேறு உதவிகளுக்காக கையேந்தி இப்படி இந்த 3 ஆண்டுகளாக எத்தனையோ விமர்சனங்களை இந்த பயணத்துக்கு நடுவில் நான் சந்திச்சிட்டேன். இனி புதிதாக இவங்க வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விமர்சனங்களை தொடர்ந்து நான் சந்திச்சிருக்கேன். அடுத்து 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 அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கும்போது சனாதனத்திற்கு எதிராக, தீட்டுங்கிற நடப்புக்கு எதிராக, பெண் பிள்ளைகளை எந்த தளத்திலலாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களோ அதுக்கெலாம் எதிராக குரல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமைப்பட்டுறது. அப்போ தனியாட்படையாக நான் ஓடுகிறேன் என்று எனக்குள்ளாக வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஓடிட்டுருக்கேன். புறக்கணிப்பு அப்படின்னா இவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ புறக்கணிப்பு. எல்லா தளங்களிலிருந்தும் அந்த வலிகளோட, அந்த வேதனைகளோட எப்படி இந்த வலிகளை செரிக்கிறதுன்னு தெரியாமல் அழுத பொழுதுகள் உண்மையிலே நிறைய உண்டு. நிறைய விஷயங்கள் ரணங்களை ஏற்படுத்தியவை, நிறைய துரோகங்கள் வலிகளை ஏற்படுத்தியவை. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு யோசிக்காத சிலரெல்லாம் பெரிய வேதனைகளை ஏற்படுத்திட்டு கடந்து போயிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பிரேக் வந்து நிற்கும். எதுவாக இருந்தாலும் இந்த பரப்புரை தடைபட்டுறக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போ தான் சிஏஏ போராட்டங்கள் நடக்குது, பெண்கள் அடிக்கப்பட்டார்கள் வண்ணாரப்பேட்டையில் அப்படிங்கிற செய்தி. அப்போ அந்த மேடையிலிருந்து நான் உறுதிமொழி ஏற்கிறேன். ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து என்னால் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே பயணப்பட முடியல, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாது. அப்போ இவங்களை கூப்பிட்டா இவங்களுக்கு வந்து நம்ம தொகை கொடுக்கணுமோ அப்படிங்கிறதுனாலேயே பல ஷாகின்பாக்களை அணுகிய போதும் கூட சரியான ரெஸ்பான்ஸ் தொடக்க நிலையில் இல்லை. ஒரு 4 ஊர்களில் பேசியிருக்கேன் கூட்டங்கள். அப்போ எனக்கு என்ன பெரிய வைராக்கியம்னா, வெளியவே வராத இஸ்லாமிய சகோதரிகள் 1000கணக்கானோர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று திரண்டு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது, போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிற போது, அவங்கள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது சந்தித்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்துடணும். நாம் பகிர நினைத்திருக்கிற இந்த பரப்புரையை பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு சார்ந்தும், பெண்கள் எத்தனை பெரிய பேராற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிற புரிதலையும் அவங்களுக்கு கொடுத்துடணும். அதற்கு இந்த களத்தில் நம்ம எப்படியாவது பயணப்பட்டு ஓடிடணுமே அப்படின்னு கண்ணீர் சிந்தி நிற்கிறேன். கண்ணீர் சிந்தி நிற்கும்போது என் இடத்துல ஒரு தோழர் பேசுகிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, இதை தாண்டி எப்படி நகட்ட முடியும்னு தெரியல அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த உணர்வு உண்மை என்றால் நான் எதையும் எதிர்பார்க்காமல் லட்சக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளை சந்தித்து பெண்மைதான் பேராற்றல் என்ற ஒரு பெரிய புரிந்துணர்வை ஏற்படுத்திடணும், வன்கொடுமை இல்லாத ஒரு உலகத்தை படைப்பதற்கான தாக்கத்தை ஏற்படுத்திடணுங்கிறது தான் உண்மைனா இறைவன் அதற்கான வேலையை செய்வான். இந்த கண்ணீரின் தூய்மை, அப்போ என் கண்ணில் கண்ணீர் வடிஞ்சிட்ருக்கு, இந்த கண்ணீரின் தூய்மை உண்மைனா அது நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோனை வச்சேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 40க்கும் மேற்பட்ட ஷாகின்பாக்களில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு அதுகளுக்குள்ள. அந்த பயணம் தடைபடுறதுக்கான காரணங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி 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 என்ன நடந்தாலும் சரி இந்த பயணமும் பரப்புரையும் தடைபட்டுறக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தப்போ இன்னும் 10 ஊர்களில் நான் பேச வேண்டி இருக்குது அப்படிங்கிற நிலமையில் லாக்டவுன் அறிமுகமாச்சு, போன லாக்டவுன். அப்போ தான் முதன் முதல்ல குரானும் ஹதீஸும் படிக்க தொடங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள தொடங்கி, இந்த வார்த்தையை உச்சரிக்கிற போது எப்படி என் கண்களில் பனிக்கிற கண்ணீரை என்னால் தவிர்க்க முடியலையோ, அப்படித்தான் நான் அந்த புத்தகங்களை பயணத்தின் போது காரில் படிச்சுட்டு போகும்போதும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு தீர்வு கிடைச்சப்பையும், அது தீட்டுங்கிற விஷயமா இருக்கட்டும், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளாக இருக்கட்டும்,
குடும்பம் என்ற தளத்தில் பெண்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், எல்லா தீர்வுகளும் நான் தேடிக்கொண்டிருந்த தீர்வுகளுக்கு, நான் தேடிக்கொண்டிருந்த தேடல்களுக்கான தீர்வையும் விடையையும் கொடுத்ததை பார்க்கும்போது, படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு கண்ணீர் சிந்தி அவ்வளோ ஒரு அது நன்றி பெருக்கா, இல்லை வந்து எனக்கு தேடிக்கிட்டு இருந்தது கிடச்சிருச்சுங்கிற மகிழ்ச்சியா, எப்பேற்பட்ட ஒரு வாழ்வியலை வந்து கையில் என் கையில் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு இதை உணரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரவச நிலை எனக்கு தெரியல. ஆனால் நிறைய வழிகளோடும் வேதனைகளோடும் எப்படியாவது செத்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளை காப்பாத்திரணுமே. மூணு வயசு அஞ்சு வயசுன்னு சொல்லி பிள்ளைகள் மரணிச்சு கொண்டிருந்த அந்த மோசமான சூழ்நிலை எப்படியாவது மாத்திரணுமே, தொடர்ந்து பொள்ளாச்சி இஷ்யூஸ் இனி ஒரு இடத்துல நடந்துடக்கூடாது அப்படிங்கிற தொடர் பரப்புரை களத்தில் இருக்கும்போது நபிகளாருடைய வாழ்க்கையை படிக்கிறேன். அப்போ எனக்கு கிடைச்ச விஷயத்தை நான் பரப்புரை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ரமலான் வருது. ரமலான் வரும்போது கண்டிப்பாக 30 ரமலான் நோன்பு நாட்களில் 30 காணொளிகள் நம்ம தயாரிக்கணும், இதை பரப்புரை செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் தொடங்குகிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் கொடுத்த இந்த அன்பை என்னால் மறக்கவே முடியாது. நான் 30 நோன்பு நாட்களை முடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன், என்னால் நோன்பு வச்சிட முடியுமா, உடல் இருந்தாலும் இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் செஞ்சிட முடியுமான்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் எந்த பெரிய நெருக்கடிகளும் இல்லாமல் இந்த நோன்பு நாட்கள் மிக எளிதாக்கப்பட்டு கடந்து போயிருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் இந்த பரப்புரையை வந்து ஒரு காணொளியாக வெளியிடும் போது எவ்வளவு பேர் உலகம் முழுதிலும் இருந்து செய்தி அனுப்பியிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து தன்னோட சொந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க, எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கை மாறியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்ணீர் செய்திகளை எத்தனை பேர் அதுக்கப்புறம் பின்னூட்டம் செஞ்சுருக்காங்க, என்னுடைய தனிப்பதிவுக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இறைவன் உங்களை இந்த பணிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு. அந்த தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லும் போதே வந்து உள்ளே ஏற்பட்ட உள்ளத்தின் நெகிழ்ச்சியை என்னால் வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. நாயினும் கீழோன் அப்படின்னு சொல்லி அடியவர்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட செய்யுள்களை எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்படி அசாதாரணமான தளத்தில் இருந்த என்னை கொண்டு வந்து இந்த அறிவாற்றலை கொடுத்து, இந்த கல்வியை கொடுத்து, இந்த விழிப்புணர்வை கொடுத்து, இதை நீ பரப்புரை செய்யணும்னு சொல்லி எனக்கு இதை இந்த சூழலுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தியது இறைவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லி பதிவுகள் போட்டிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பதிவுக்கும் நான் அவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன். அத்தனை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நபிகளாரினுடைய இறுதி நாட்கள் அதையெல்லாம் புத்தகத்தில் படிக்கும்போது, அந்த இறுதி பொழுதுகள்லையும் பெண்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு, அவங்கள அடிமையாக வந்து ஆக்கிடக்கூடாது அப்படின்னு அவங்க கட்டளையிட்டு எச்சரிச்சிருக்கிற அந்த செய்திகளெல்லாம் படிக்கும்போது, 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நிலம் கொஞ்சம் கூட குறையாமல் அதே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தளத்தில் தமிழகம் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வைப்ரேஷனில் 23 ஆண்டுகளில் ஒரு சமூகத்தை மாற்றி காமிச்சாங்களோ அதே செய்திகளை தான் அந்த நம்ம எடுத்து பரப்புரை செய்ய போகிறோங்கும் போது நிச்சயமாக அந்த வைப்ரேஷன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வின் உந்துதலாக இருந்தது. சஹாபி நூலகம் அப்படின்னு ஒரு பப்ளிக் லைப்ரரி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தப்போ, இந்த பரப்புரை செய்யணும் அப்படின்னு நான் தொடங்கினப்போ எங்கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 40-50 புத்தகங்கள் இருந்திருக்கும். இந்த நூலகம் ஆரம்பிக்கணும்னு நான் கேட்டப்போ, அதே மாதிரி வேந்தர் டிவியில் ரமலான் பட்டிமன்றத்துக்காக இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய தியாகிகளை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நான் செய்தி வெளியிட்டப்போ எத்தனை புத்தகங்களை கொரியர் அனுப்பி வச்சிங்க. எவ்வளவு அன்பை கொட்டி கொடுத்துருக்கீங்க.
அனுப்புனவங்களோட முகம் தெரியாது, முகவரி தெரியாது, பெயர் தெரியாது. பெரும்பாலும் ஒருத்தர் ரெண்டு பேரோடது தான் முகவரியும் முகமும் தெரியும். பெரும்பாலும் எதையும் தெரியப்படுத்தி கொள்ள விரும்பாமல் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அது எவ்வளவு பெருசு விலைமதிப்பற்றது அப்படின்னு இந்த நொடி நினச்சி பார்க்கும்போது எவ்வளவு உங்களுக்கு நன்றி சொல்கிறது, எவ்வளவு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு வேக வேகமாக அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, சரியான தருணத்துக்குள்ளே செஞ்சு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 1000 புத்தகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் நான் இதுவரைக்கும் படித்து சேர்த்து வச்சுருந்தேன் 1500-2000 புத்தகங்களோடு சேர்த்து சஹாபி நூலகம் வெற்றிகரமாக தொகுக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்குது. லாக்டவுனை கடந்து விரைவில் திறக்கப்பட இருக்குது. அந்த அத்தனை உழைப்பையும் உலகம் முழுவதும் எங்கெங்கோ இருந்து அனுப்பி கொடுத்து செஞ்சுருக்கீங்க. எல்லோருக்கும் பெரிய நன்றிகள். சோர்வடைந்திருந்த எத்தனையோ தருணங்களில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், ஒவ்வொரு காணொளிக்கும் முகநூலில் போடுற ஒவ்வொரு காணொளிக்கும் கிட்டத்தட்ட 250-300 பேர் செய்தி அனுப்பியிருப்பீங்க. பெரிய பெரிய செய்திகளாக தட்டச்சு பண்ணி என்னை உற்சாகப்படுத்திடணும், இதை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. பல யூடியூப் சேனல்ஸ் முன்வந்து இதை எடுத்து ஒளிபரப்பி இதில் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியான தருணமாக நான் பார்த்தது என்னென்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சுதந்திர இந்தியாவை கட்டமைக்கணும் அப்படின்னப்ப சிங்கப்பூர் வானொலியில் இருந்து தான் தன்னுடைய பரப்புரைகளை அவ்வப்போது பேசுவாங்க. அது ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த செய்திகள் கொண்ட தொகுப்பு. அதை நான் படிக்கும்போதே அவ்வளவு சிங்கப்பூர் வானொலி அப்படிங்கிறது பெரிய பங்காற்றிய ஒன்று இந்திய சுதந்திர போராட்டத்தில். இந்த என்னுடைய காணொளிகள் சிங்கப்பூர் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு அப்படிங்கும்போது நான் பெற்ற பேர் என்ன அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்குள்ளே தோணுச்சு. எவ்வளவு பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு தருணமாக இந்த செய்திகள் என்னை வந்தடைந்த போது நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத முழுசும் பேசி சொல்லிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் படித்து தெரிஞ்சது சிங்கப்பூர் வானொலியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பரப்புரை. என்னுடைய அறிவோம் இஸ்லாம் என்ற பரப்புரை சிங்கப்பூர் வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது அப்படிங்கும்போது எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த லிங்க் எப்படி கிடச்சது, யார் செஞ்சாங்க, அவங்களுடைய பெயர் என்ன, விவரம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் இது பரப்பப்பட்டிருக்கு. நான் நிச்சயமாக இதற்கு சபரிமாலா காரணம் கிடையாது. நான் ஒரு சின்ன எளிய கருவி. இறைவன் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் செய்திருக்க கூடுங்கிறத தவிர எனக்கு வேற எந்த பதிலுமே இதுக்கு முன்னாடி வைக்க முடியல. அதே மாதிரி அழகிய முன்மாதிரி அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தடுமாறி நின்ன போது உங்கள்கிட்டருந்து அங்கங்கே இருந்து உதவிகள் வந்ததாகட்டும், என்னுடைய பொருளாதார கடினங்களை பற்றி நான் பேசி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்தப்போ அதுக்கான ஃபீட்பேக் எவ்வளோ பேர் கொடுத்துருந்தீங்க, எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. பல பேர் வந்து சின்ன சின்ன உதவிகளோ அவங்களால் முடிஞ்ச தொகையோ அனுப்பிட்டு அதை பற்றி கேட்கக்கூட இல்லை. பல பேர் போய் சேர்ந்துருச்சு, அது தெரியும், கன்ஃபார்ம் ரைட், ஓகே, அவ்வளோதான். செய்கிற தர்மத்தை உன் பெயர் தெரியாமல் செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த பண்பின் அடித்தளத்தை இந்த 30 நோன்பு நாட்களினுடைய நோன்பு நோற்றிருந்த காலத்தில், இந்த 30 பரப்புரைகளை காணொளிகளாக வெளியிட்ட இந்த நாட்களில் உங்களோடு நான் பெரிய அளவில் இணைப்பில் இருந்தேன், கனெக்ட் ஆகியிருந்தேன். அது முடிய போகுது அப்படிங்கும்போது என்னை அறியாமல் ஒரு பெரிய வலி இருக்க தான் செய்யுது. இது முடியக்கூடாது. கண்டிப்பாக வாழ்நாளில் உயிருள்ள வரைக்கும் தொடர்ந்து இந்த பரப்புரையை கொண்டு செல்லணும். எந்தெந்த வடிவத்தில் கொண்டு செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் உங்களோட இணைப்பிலிருந்து நான் நிச்சயமாக அறிவிப்பேன். நபிகளாருடனுடைய வாழ்க்கை எண்ணில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தையும், இறைவன் என்மேல் பொழிந்திருக்கிற அளவற்ற கருணையையும் அன்பையும் இந்த 30 நாட்களில் நான் அத்தனை உணர்ந்திருக்கேன். அதை உங்களிடத்தில் அப்படியே நான் காணொளிகளாக, பரப்புரைகளாக, அந்த வைப்ரேஷன் அப்படியே நான் கடத்த முயற்சி பண்ணியிருக்கேன். எத்தனையோ உலகம் முழுதலும் இருந்த பெண்கள் வந்து இணைந்து மிக சிறப்பான பணிகள், இதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நம்ம இதை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த இறைவனின் பேரருளுக்கு நன்றி செலுத்துகிற இந்த தருணத்தில் கண்ணீரோடு உங்கள் எல்லோரிடத்திலும் அதே நன்றிகளை நான் திரும்ப கொடுக்குறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதரும் கிடையாது. அவர்தான் கடைசி இறை தூதர். ஏனென்றால் அவருக்கு பிறகு
முகமதினுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர் எந்த பரப்புரையை வாழ்நாள் முழுதும் செய்தாரோ அந்த பரப்புரையை தொடர்வார்கள் அப்படிங்கிறதுனால தான், அப்படிங்கிற செய்தி உண்மைனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பரப்புரையை தொடரும். ஒரு ஆரோக்கியமான, நிம்மதியான, நாகரிகமான, ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு சமூகத்தை கட்டமைப்போம். அதற்காக தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த ரமலான் நாட்களில் இணைப்பில் இருந்தவங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து மிகப்பெரிய நன்றிகளையும் ஈகை பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி பிரியா விடைபெறுகிறேன்.